Good morning, UKG students. Welcome back to Max class. How are you, Chuan? Very good. Ellar nallar ikingla pa? Ellarum safe avum good avum irupinga appdinu miss nambrom. Innikku nama Max class la paaka poradhu subtraction. First term exam la ungalku addition sum irundhuchu. साडिशन सम एल्लारुमें नल्लावे पन्नीरुंदींगे सूपरा पन्नीरुंदींगे उंग मम्मी डैडी की थैंक्स सोल्लिरुंगे एना अवंग दान उंगलुक्कु हेल्प पन्नांगे सो अदनाल अवंगलुक्कु थैंक्स सोल्लिरुंगे इन्नैक्कु नम्म क्लासल पार्क्क पोरदु सब्ट्रैक्शन सम सेकंड टर्म एग्जामिनेशनुक्कु सब्ट्रैक्शन सम उंगलुक्कु उंडु इदु न्यू पोर्शन கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ரொம்ப 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 ஈஸி ஸோ இப்போ நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் கிளாஸ் போகிறப்ப ரொம்ப ஈஸி ஆயிடும் ஸோ சப்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி மம்மி உங்களுக்கு ஒரு 3 டாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே மிஸ் ஷோ பண்ணியிருக்கேன் ஒரு மூணு பொம்மை கொடுத்துருக்காங்க பார்க்கவே அழகாக இருக்கா சரி இந்த மூணு பொம்மையில் நீ என்ன பண்ணுற அப்படின்னா உன்னோட பிரதருக்கு ஒரு பொம்மை எடுத்து கொடுத்துற ஒரு டாய் கொடுத்துட்ற ஸோ மம்மி உங்ககிட்ட கொடுத்தது 3 டாய்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிறதும் 3 டாய்ஸ் அதில் நீ ஒரே ஒரு டாயை உன்னோட பிரதருக்கு கொடுத்துட்ட இப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது எத்தனை டாய்ஸ் இருக்குது வெரி குட் 1, 2 எத்தனை இருக்குது 1, 2 இதுதான் சப்ராக்ஷன் உங்ககிட்ட இருக்கிறதுல எடுத்து கொடுத்தாச்சு அப்படின்னா அது சப்ராக்ஷன் இப்போ அடுத்தது டாடி வராங்க உனக்கு ஒரு 2 டாய்ஸ் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு மம்மி 3 கொடுத்தாங்க அது ஒன்று நீனு பிரதர்கிட்ட கொடுத்துட்ட ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 2 டாய்ஸ் இருக்கு ஸோ உன் ஃப்ரெண்டு வரான் ஏ அழகாக இருக்குடா எனக்கு ஒன்று கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஸோ நீ என்ன பண்ணுற சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டாய் அவனுக்கு கொடுத்துட்ற இப்போ பேலன்ஸ் வாங்கிட்டு எத்தனை டாய்ஸ் இருக்கு வெரி குட் ஒன்லி 1 டாய் ஏன்னா வாங்கிட்டு ஆல்ரெடி இருந்தது 2 டாய்ஸ் இருந்துச்சு நீ ஒரு டாய் உன்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்ட ஸோ உங்ககிட்ட இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஒன்லி 1 டாய் இதுதான் சப்ராக்ஷன் ஸோ உங்ககிட்ட இருக்கிறதுல இருந்து அதை எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் உன் கையில் எவ்வளோ இருக்குதோ அதுதான் சப்ராக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கப்பா வெரி குட் சரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ உன் பிரதர் வந்து உங்ககிட்ட ஒரு 3 கலர்ஸ் பால் கொடுக்குறோம் ஸோ 3 கலர் பால் கொடுத்துட்டா நீ வச்சிருக்க 3 கலர் பால்ஸ் உங்ககிட்ட இருக்கு அதில் உன் சிஸ்டர் வந்து எனக்கு இந்த ரெட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரெட் கலர் எனக்கு தா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறா ஸோ நீ என்ன பண்ணுற இந்த ரெட் கலரை எடுத்து அவகிட்ட கொடுத்துட்ற இப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு ஒன்லி 2 பால்ஸ் ஒன்லி 2 பால்ஸ் தான் இருக்குது 3 வச்சுருந்தேன் அதில் 1 உன்னோட சிஸ்டருக்கு கொடுத்தாச்சு பேலன்ஸ் உங்ககிட்ட இருக்கிறது 2 தான் இதுதான் சப்ராக்ஷன் உங்ககிட்ட இருக்கிறதுல இருந்து எடுத்தாச்சுன்னா அதுதான் சப்ராக்ஷன் ஸோ சப்ராக்ஷனோட சிம்பிள் பாருங்கள் மைனஸ் ஸோ மைனஸ் அப்படின்னா லெஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கும் நீக்கிறது எடுத்துறதுன்னு அர்த்தம் மைனஸ் அப்படின்னா லெஸ் பண்ணுறது அப்படின்னு மீனிங்
சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது சப்ராக்ஷன். சோ பிக்சர் உங்களுக்கு தெரியுதா? ஓகே. சோ சப்ராக்ஷனுக்கு ஸ்பெல்லிங் பாருங்க. எஸ் யு பி டி ஆர் ஏ சி டி ஐ ஓ என் சப்ராக்ஷன். இது பி தான். மிஸ் கொஞ்சம் ஸ்டைலாக போட்டிருக்கோம். ஸோ இது பி. நீங்கள் போடுவீங்க இல்லையா, அதே பி தான். ஸோ லெட்டர்ஸை நம்ம ஸ்டைலாகவும் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு தான் மிஸ் உங்களுக்கு ஒரு ஷோ பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரிப்பா. இப்போ உங்ககிட்ட த்ரீ ஆப்பிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிக்சரில் என்ன கொடுத்துருக்கோம்? ஆப்பிள்ஸ். ஸோ உங்ககிட்ட த்ரீ ஆப்பிள்ஸ் இருக்குது. இந்த த்ரீ ஆப்பிள்ஸில் ஒரு ஆப்பிளை நீ ஈட் பண்ணிட்ட, ஒன் ஆப்பிள் நீ ஈட் பண்ணிட்ட. இப்போ உங்ககிட்ட எத்தனை ஆப்பிள்ஸ் பேலன்ஸ் இருக்கு? ஒன் டூ. ஏன்னா ஒன்று சாப்பிட்டாச்சு இல்லையா? ஸோ டோட்டலி த்ரீ ஆப்பிள்ஸ் உங்ககிட்ட இருந்தது. அதில் ஒன் ஆப்பிள் நீ ஈட் பண்ணிட்ட. ஸோ பேலன்ஸு உங்ககிட்ட ஒன் டூ, டூ ஆப்பிள்ஸ் பேலன்ஸ் இருக்கு. ஓகேவாப்பா? சரி. நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட டூ ஃப்ளார் இருக்கு. உன்னோட ஹேண்டில் டூ ஃப்ளார்ஸ் இருக்கு. இந்த டூ ஃப்ளார்ஸில் ஒன் ஃப்ளாரை உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்ட. டூ ஃப்ளார்ஸ் உன் ஹேண்டில் இருக்குது, ஒன் ஃப்ளார் உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாச்சு. பேலன்ஸ் உன் ஹேண்டில் எத்தனை இருக்குது? ஒன்லி ஒன் ஃப்ளார் தான் இருக்கும். ஏன்னா ஒன் ஒன் ஃப்ளார் எடுத்துட்டோம், பேலன்ஸ் ஒன் ஃப்ளார் தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டூ டக்ஸ் இருக்குது. ஸோ இந்த டக்ஸில் ரெண்டு டக்குமே வாத்து. இந்த ரெண்டு வாத்தும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான் உன் ஃப்ரெண்டு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு மட்டும் என்கிட்ட இந்த வாத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரின்னு இந்த ரெண்டு டக்கையும் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ கொடுத்துட்ட. மிஸ் இந்த இன்ட்டு போடுறது எதுக்குன்னா நீ உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்றது, மற்றவங்களுக்கிட்ட கொடுக்கறது இல்லைன்னா நீ சாப்பிட்றது, அதை தான் எடுத்துடுறோம் இல்லையா, அதனால தான் அதை இன்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த டூ டக்கையும் உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாச்சு. இப்போ உங்ககிட்ட எத்தனை டக் இருக்கும் பேலன்ஸு? வெரி குட்பா. ஒன்றுமே இல்லை, ஏன்னா இருந்ததே டூவே டூ டக்ஸ் தான் இருந்துச்சு. இந்த டூவையும் கொடுத்துட்டோம், அப்போ நம்மகிட்ட எத்தனை இருக்கும்? ஒன்றுமே இல்லை. ஸோ ஒன்றுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன போடணும்? ஜீரோ, நத்திங். ஜீரோ மீன்ஸ் நத்திங். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அப்படி தானே? ஸோ ஜீரோ மீன்ஸ் நத்திங். ரொம்ப ஈஸியாக இருக்கா? வெரி குட். ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பிக்சரில் பாருங்கள், பால்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? பால்ஸ் இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஃபோர் பால்ஸ் இருக்குது. இந்த ஃபோர் பால்ஸில் உன்னோட பிரதர்ஸ்க்கு சிஸ்டர்ஸ்க்கு உன் ஃப்ரெண்டு வந்து ஒரு த்ரீ பால்ஸ் கேட்குறாங்க. ஸோ நாங்கள் ப்ளே பண்ண போகணும், ஒரு த்ரீ பால்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். உன் சிஸ்டரு, அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா எனக்கு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரின்னு உன் சிஸ்டருக்கு ஒன் பால் கொடுத்துட்டேன். அடுத்தது உன் பிரதர் வரான், அவனும் ப்ளீஸ்ண்ணா கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனுக்கு ஒரு பால் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு உன்னோட ஃப்ரெண்டு வரான், டே டே ப்ளீஸ்டா ஒரே ஒரு பால் தாடா, நீ தான் டூ வச்சிருக்கேடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அவனுக்கு ஒரு பால் கொடுத்துட்டான். அவங்க த்ரீ மெம்பர்ஸ் ஓடிட்டாங்க. சரி இப்போ அவனோட ஹேண்டில் எவ்வளோ இருக்கும்? ஒன்லி ஒன் பால்.
ஏன்னா அவங்கிட்ட டோட்டலாக 4 பால்ஸ் இருந்துச்சு. இந்த 4 பால்ஸில் சிஸ்டருக்கு 1 பால் கொடுத்துட்டான், ஸோ பிரதருக்கு 1 பால் கொடுத்தாச்சு, ஃப்ரெண்டுக்கு 1 பால் கொடுத்துட்டான். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது அவங்கிட்ட ஒன்லி 1 பால். புரியுதா? ஸோ உங்ககிட்ட இருக்கிறதுலேருந்து நம்ம எடுக்கிறது தான் சப்ராக்ஷன். அடுத்தது பிரிஞ்சால் இருக்கு. மம்மி குழிடா அதை சாம்பாருக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மம்மி உங்ககிட்ட பிரிஞ்சால் கேட்குறாங்க. நீனு சரிங்க மம்மி இந்தாங்க அப்படின்னு சொல்லி 3 பிரிஞ்சாலையுமே கொடுத்துட்ட. ஸோ 3 பிரிஞ்சாலையுமே என்ன பண்ணிட்டேன், சாம்பார் வைங்க மம்மி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்? நத்திங், ஒன்றுமே இல்லை. ஏன்னா இருந்தது 3 நம்ம என்ன பண்ணிட்டோம், கொடுத்தாச்சு. ஸோ அதுதான் சப்ராக்ஷன். ஸோ இப்போ உனக்கு 3 பிரிஞ்சாலையுமே கொடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் உங்ககிட்ட 0, ஒன்றுமே இல்லை, நத்திங். நெக்ஸ்ட்டு சன் இருக்கு, 3 சன் பிக்சர். இந்த 3 சன் பிக்சரில் ஸோ ஒரே ஒரு சன் பிக்சர் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எத்தனை இருக்கு? 1, 2. ஸோ 2 பேலன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட்டு லேடர் பிக்சர் இருக்கு. லேடர்னா ஏணி. ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ டோட்டலாக 5 லேடர்ஸ் இருக்கு. இதில் 2 லேடர்ஸை எடுத்துடுறோம். 1, 2. இந்த 2 லேடர்ஸ் எடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் உங்ககிட்ட இருக்குது எவ்வளோ? 1, 2, 3. ஸோ பேலன்ஸ் வந்து 3 இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்காப்பா? ஆமாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது 3 ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. அந்த 3 ஆப்பிளில் 1 ஆப்பிளை எடுத்தாச்சுன்னா பேலன்ஸ் எத்தனை ஆப்பிள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 1, 2. ஸோ பேலன்ஸ் 2 ஆப்பிள்ஸ். 2 ஃப்ளார்ஸ் இருக்குது, அதில் 1 ஃப்ளாரை நம்ம எடுத்துட்டோம். பேலன்ஸ் உங்ககிட்ட இருக்கிறது 1 ஃப்ளார். ஸோ 2 டக்ஸ் இருக்கு, அந்த 2 டக்ஸையுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பேலன்ஸு 0. அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தாச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்ம சப்ராக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ பால்ஸ் இருக்குது. உங்ககிட்ட 4 பால்ஸ் இருக்குது. நீ 3 பால்ஸ் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ உங்ககிட்ட இருக்கிறது பேலன்ஸ் ஒன்லி 1 பால்ஸ். ஸோ 3 பிரிஞ்சால்ஸ் இருந்துச்சு, அந்த 3 பிரிஞ்சால்ஸையும் மம்மிக்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் உன் ஹேண்டில் நத்திங், ஒன்றுமே இல்லை, 0. ஸோ நெக்ஸ்ட்டு 3 சன்ஸ் இருந்துச்சு. இந்த 3 சன்னில் 1 சன்னை வந்து எடுத்துட்டோம். பேலன்ஸ் இருக்கிறது 1, 2 சன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேடர்ஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5 லேடர்ஸ் இருக்குது, அதில் 2 லேடர்ஸை எடுத்துட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1, 2, 3. ஸோ இப்போ 3 தான் பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்காப்பா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு சம்முக்கு போகலாம். சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஸ்டோரி. என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் விளாண்டுட்டு இருந்தாங்க, ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 10 ஃப்ரெண்ட்ஸு பால் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கிரிக்கெட் தான் ப்ளே பண்ணுறாங்க. அந்த பால் போய் ஒரு குழியில் விழுந்துருது. ஸோ ஓடி போய் அந்த பாலை எடுக்கிறதுக்கு தேடி தேடி பார்க்குறாங்க, எடுத்து பார்க்குறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, முடியவே இல்லை. ஸோ ஒவ்வொருத்தராக போய் ட்ரை பண்ணுறாங்க, முடியலை. உடனே அந்த பசங்கள்லாம் என்ன சொல்ல, ஐயோ எங்களால் எடுக்க முடியலப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பாலுக்கு சொந்தக்காரன் இருக்கான் இல்லையா, ஸோ அந்த பால் என்ன எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக, எனக்கு பால் வேணும், என் பால் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு அழறான்.
உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறானுங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனாலும் அந்த பால் அவனுங்களால் எடுக்க முடியலை. ஸோ உடனே இந்த பையன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறான். நான் வீட்டுக்கு போனால் எங்கள் மம்மி என்னை அட்டி வெளுத்து கட்டிடுவாங்க, எனக்கு என்னோடய பால் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். ஸோ அந்த சைடு இன்னொரு பாய் வரான். ஸோ அந்த பாய் வந்து ஏண்டா அழற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த மாதிரி என்னோடய பாலை வந்து குழிக்குள்ளே விழுந்துருச்சு, அதை எங்களால் எடுக்க முடியல, எனக்கு பால் இல்லாமல் வீட்டுக்கு போனேன்னா எங்கள் மம்மி என்னை அட்டி வெளுத்து கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறான். சே இவ்வளோதானா, இதுக்கு போயாடா அழுவ, சே இதை நான் ஈஸியாக எடுத்து தரேன்டா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். உடனே எல்லா பசங்களும் வந்து ஷாக்காகி பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறான். என்னடா இவ்வளோ நேரம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், குச்சி விட்டு எடுத்து பார்த்தோம், சே எப்படி எப்படிலாம் எடுத்து பார்த்தோம், ஒன்றுமே எடுக்க முடியல, ஆனால் இந்த பையன் மட்டும் எப்படி ஈஸியாக எடுத்துருவேன்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்களாம் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. உடனே அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், போய் ஒருத்தனை கூப்பிட்டு நீ போய் பக்கெட்டில் தண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறான். என்னடா பால் எடுக்கிறதுக்கும் தண்ணிக்கும் என்ன சம்மந்தம், இவன் போய் நம்மளை தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி அப்படியே யோசிச்சுட்டே போய் அந்த பையன் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ அந்த பையன் அந்த குழிக்குள்ளே அந்த தண்ணியை ஊற்றுறான். தண்ணியை ஊற்றுனா கீழே இருந்த பால் அப்படியே மேலே வந்துருச்சு. தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த குழி நிறைஞ்சி அடியில் இருந்த பால் அப்படியே மேலே வந்துருச்சு. இப்போ ஈஸியாக அந்த பாலை எடுத்து இந்தான்னு சொல்லி அந்த அழுதுகிட்டு இருந்த பையன்கிட்ட கொடுத்துட்டான். ஸோ நான் இவ்வளோ நேரம் நம்ம யோசித்து யாராலையுமே எடுக்க முடியாததை வந்து டக்குன்னு யோசித்து உடனே அந்த பாலை எடுத்து கொடுத்த அந்த பையன் யாருன்னு தெரியுமா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு தான் அந்த பையன். சாரிவாளியாக புத்திசாலியாக நடந்துக்கிட்ட அந்த பையன் வேற யாரும் இல்லை, நம்ம நேரு மாமா தான். ஸோ அவரோட பிறந்த நாளில் தான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம், சில்ட்ரன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அவருக்கு சில்ட்ரன்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ சில்ட்ரன் அப்படின்னா அவருக்கு வேறு எதுவுமே தேவையில்லையா, ஸோ எனக்கு சில்ட்ரன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு லைக் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ கடவுளை வந்து யாராவது பிடிக்காதவங்க இருப்பாங்களா? கடவுள் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் சில்ட்ரன் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஜவஹர்லால் நேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் அவரோட பிறந்த நாளை சில்ட்ரன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன பால் எடுக்க எத்தனை பேர் ட்ரை பண்ணாங்க, யாராயினுமே முடியல இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் டைமிங் சென்ஸில் அவர் என்ன பண்ணிட்டார், யோசித்து அந்த இடத்துல அவர் ஈஸியாக எடுத்து கொடுத்தார் அந்த பாலை. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் ஐயோ கஷ்டம் இதை எடுக்க முடியாது அப்படின்னு நம்மளால் யோசிக்கவே கூடாது. எப்படியாவது நம்ம அதை எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத திங்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் முடியாதது ஒன்றுமே இல்லை, சரிங்களாப்பா? செய்து அதே மாதிரி தான் இந்த சப்ராக்ஷன் சம்மம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ பார்க்குற வரைக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இல்லையா? ஓகே, இப்போ சம்ஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு சம்மு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அடிஷன் சம்லேயே பார்த்துருப்பீங்க, ஸோ அப்பில் ஒரு நம்பர் டவுனில் ஒரு நம்பர் இருக்கும் அப்படி தானே? அதே மாதிரி தான் சப்ராக்ஷன் சம்லையும் அப்பில் ஒரு நம்பர் டவுனில் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அப்பில் இருக்க நம்பர் சப்ராஹண்ட், டவுனில் இருக்கிறது மெனுயன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அப்பர் நம்பர் டவுன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகிறப்ப நீங்கள் சப்ராஹண்ட் மெனுயன்ட் அப்படின்ற அந்த நியூ வேர்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரிப்பா, இப்போ எப்பயுமே சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்பரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம பார்க்கணும்.
ஏன்னா அதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது கவுண்டிங். சரி, இப்போ உங்ககிட்ட 2 சாக்லேட்ஸ் இருக்கு. எத்தனை சாக்லேட்ஸ் இருக்கு? 2 சாக்லேட்ஸ் இருக்கு. இந்த 2 சாக்லேட்ஸுக்கும் 1, 2 அப்படின்னு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த 2 சாக்லேட்டில் 1 சாக்லேட்டை நீ ஈட் பண்ணிட்டேன். நீ என்ன பண்ண போகிற? ஈட் பண்ணிட்டேன். ஸோ 2 சாக்லேட்ஸ் இருக்குது. அந்த 2 சாக்லேட்டுக்கும் 2, 1, 2 கவுண்டிங்க்கு லைன் போட்டாச்சு. இது அந்த 1 சாக்லேட் பேலன்ஸ் இங்கே கீழே இருக்கு இல்லையா, அது நீ ஈட் பண்ணது, அதனால் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்குது உங்ககிட்ட? ஒன்லி 1 சாக்லேட். நீங்கள் அடிஷன் சம்மில் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. இப்போ 2, 1 அப்படின்னு போட்டு இந்த இடத்துல மிஸ்ஸு ப்ளஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கிறதுனால நீ என்ன பண்ணியிருப்ப? 2க்கு 1, 2 போட்டு டவுனில் இருக்கிறதுக்கும் ஒரு 1 போட்டிருப்பேன். இப்போ டோட்டலாக 1, 2, 3 அப்படின்னு சொல்லி டோட்டல் 3 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஆனால் இது வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கிறதுனால இது அடிஷன். ஆனால் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது சப்ராக்ஷன். சப்ராக்ஷன் அப்படின்னா எடுக்கிறது அப்படின்னு சொன்னோம், லெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ 2 சாக்லேட் இருந்தால் 2 லைன் போட்டுக்கணும். ஸோ அடுத்தது அதில் இங்கே டவுனில் ஒரு 1 கொடுத்துருக்குது, எதுக்குன்னா இதுதான் நீனு அடுத்தவங்களுக்கு கொடுக்க போகிறது. ஸோ உங்ககிட்ட இருக்கிறது 2, அதில் உன் பிரதருக்கு 1 கொடுக்குற. ஸோ 1-ஐ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது எத்தனை தான் இருக்குது? ஸோ ஒன்லி 1 தான் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு சம்மில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், ஆனால் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு எப்பையும் திரும்பவும் மிஸ் ரிப்பீட் பண்ணுறேன், எப்பையும் சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்பரில் இருக்க நம்பர்ஸை தான் நம்ம லைன் போடணும். சப்ராக்ஷன் சம்ம பொறுத்த வரைக்கும் அப்பரில் இருக்க நம்பருக்கு லைன் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது நமக்கு? 5 இருக்குது. ஸோ 5 லைன்ஸ் போடணும். 1, 2, 3, 4, 5. ஸோ 5 லைன்ஸ் போட்டேன். இப்போ நம்ம எத்தனை நம்ம கொடுக்கணும்? இந்த டவுனில் இருக்கு இல்லையா நம்பரு, இது தான் நீ உன் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிற நம்பர். ஸோ உங்ககிட்ட இருக்குது 5 சாக்லேட் இருக்குது. ஸோ அதில் 3 சாக்லேட்டு உன் ஃப்ரெண்டு வந்து கேட்குறான். எத்தனை சாக்லேட் கேட்குறான்? 3 கேட்குறான். ஸோ டவுனில் இருக்கிறது கேட்குறது. ஸோ அந்த 3 சாக்லேட்டையும் நீ கொடுக்குற. 1, 2, 3. ஸோ 3 சாக்லேட்டும் கொடுத்தாச்சு. இப்போ உங்ககிட்ட பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 1, 2. எத்தனை பேலன்ஸ் இருக்குது? 2 இருக்குது. ஸோ நம்ம சப்ராக்ஷன் சம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறப்பே நம்பர் போட்டிருப்போம். அப்பரில் ஒரு நம்பர், டவுனில் ஒரு நம்பர் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுறதுக்கு ஒரு லைனு 2 லைன் போட்டிருப்போம். ஸோ சென்டரில் தான் நம்ம ஆன்சர் எழுதுவோம். சப்ராக்ஷன் அப்படின்னோனுமே நம்ம மைனஸ் சிம்பிள் தான் போட்டிருப்போம், சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட பாரு, எப்பயும் மிஸ்ஸு சொன்ன மாதிரி அப்பரில் இருக்கிற நம்பர் தான் நம்ம லைன் போடணும். இப்போ உங்ககிட்ட 4 ஐஸ்கிரீம் இருக்குது. ஹவு மெனி ஐஸ்கிரீம்ஸ்? 4 ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 ஐஸ்கிரீம்லையும் நான் 4 லைன் போடுறேன். 1, 2, 3, 4. இப்போ உங்ககிட்ட எத்தனை ஐஸ்கிரீம் இருக்குது? 4 ஐஸ்கிரீம். உன் பிரதர் எவ்வளோ வந்து கேட்குறான்? 1 ஐஸ்கிரீம். ஸோ அந்த 1 ஐஸ்கிரீமை நீ கொடுக்க போகிற. 1 ஐஸ்கிரீம் கொடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது உங்ககிட்ட எத்தனை இருக்குது? 3 ஐஸ்கிரீம்ஸ். 1, 2, 3. பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 3 ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள். இப்போ உங்ககிட்ட
எதை பார்க்கணும் நம்ம சொல்லியிருக்கோம் அப்பரில் இருக்க நம்பர் பார்க்கணும் இப்போ செவன் பால் இருக்கு செவன் பால்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் பால்ஸ் இருக்கு இப்போ இந்த செவன் பால்ஸில் உன் ஃப்ரெண்டு வந்து கேட்குறது எத்தனை பால்ஸ் கேட்குறான் ஃபைவ் பால்ஸ் கேட்குறான் ஸோ நீ கொடுக்க போகிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ நீ கொடுக்குறத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கணும் ஏன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இது நம்மக்கிட்ட இப்போ இல்லைன்னு அர்த்தம் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கொடுத்தாச்சு இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஒன் டூ பேலன்ஸ் இருக்குது ஒன் டூ இந்த டூங்கிறத தான் இங்கே நான் எழுதணும் இந்த டூங்கிறத தான் என்ன பண்ணணும் எழுதணும் சரி இப்போ இந்த டூவை எழுதியிருக்கோம் இல்லையா இந்த டூவுக்கு நம்ம என்ன எடுத்து எழுதணும் அப்படின்னா ஏஎன்எஸ் ஆன்சர் ஆன்சர் ஈக்குவல் டூ ஆன்சர் ஈக்குவல் டு டூ தான் நமக்கு ஆன்சர் இதுதான் நம்ம எடுத்து எழுதணும் இப்படி ஏன் மிஸ் அந்த சம்முக்கு ஃபஸ்ட்டு த்ரீ சம்முக்கும் நீங்கள் எழுதலை இந்த சம்முக்கு மட்டும் எழுதிருக்கீங்க அப்படின்னா இது ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் ஆனால் எல்லா சம்முக்குமே நம்ம என்ன பண்ணணும் எழுதணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம்மு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இருக்கிறது சிக்ஸ் அப்பரில் இருக்கிறது சிக்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ட்ரா பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் லைன் போட்டுக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் லைன்ஸ் போட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது எவ்வளோ டூ ஒன் டூ டூ கொடுத்தாச்சு இப்போ பேலன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது எவ்வளோ அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ஃபோர் அப்படின்ற ஆன்சரை இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம போடணும் இதுதான் நமக்கு ஆன்சர் இப்போ நம்ம ஆன்சர்னு எடுத்து எழுதணும் இல்லையா ஏஎன்எஸ் ஆன்சர் ஈக்குவல் டு ஃபோர் சாரிப்பா ஃபோர் ஆன்சர் ஈக்குவல் டு ஃபோர் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சம் பாருங்கள் எயிட் இருக்கு ஸோ எயிட் இருக்குது அப்படின்றனால நம்ம எத்தனை லைன்ஸ் போடணும் எயிட் லைன்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் லைன்ஸ் போட்டிருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் லைன்ஸ் போட்டிருக்கோம் இதில் நம்ம கொடுக்க வேண்டியது எவ்வளோ உன் சிஸ்டர் வந்து கேட்குறா ஃபைவ் குடு சாக்லேட்டு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எயிட் சாக்லேட் இருக்குது நம்ம கொடுக்க வேண்டியது ஃபைவ் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் கொடுத்தாச்சு இப்போ பேலன்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம அதை கொடுத்துட்டோம் ஸோ எது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் இருக்கோ அதை தான் நம்ம கவுண்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஸோ பேலன்ஸ் த்ரீ ஸோ அந்த த்ரீயே அந்த பாக்ஸ்குள்ளே போட்டாச்சு இப்போ நம்ம என்ன எழுதணும் ஆன்சர் ஏஎன்எஸ் ஆன்சர் ஏஎம்எஸ் ஏஎன்எஸ்ன்னு மட்டும் போட்டிருக்கேன் இதான் ஆன்சருக்கு ஸ்பெல்லிங்கா அப்படின்னா இல்லை ஆன்சர் ஏஎன்எஸ் ஏஎன்எஸ் டபிள்யூஇஆர் இதான் ஆன்சருக்கு ஸ்பெல்லிங் ஆனால் மிஸ்ஸு ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் ஏஎன்எஸ் ஆன்ஸ் அப்படின்னு போட்டாவே ஆன்சர் அப்படின்றது தான் மீனிங் ஸோ ஷார்ட்டாக தான் எழுதியிருக்கேன் மிஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு த்ரீ ஆன்சர் ஈக்குவல் டு த்ரீ இந்த ஈக்குவல் டு கண்டிப்பாக போடணும் ஓகேங்களா சரி இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படி தானப்பா இந்த ஈஸியான சம்மு தான் உங்களுக்கு செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உண்டு ஸோ ஒன் செகண்ட் மிஸ்ஸு ரிப்பீட் பண்ணுறேன் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இப்போ ஸோ என்கிட்ட த்ரீ டால் இருக்குது ஸோ த்ரீ டாலில் நீ என்ன பண்ணுற அப்படின்னா
டூ டால் கொடுத்துட்றேன். ஸோ டூ டாலையும் நீ என்ன பண்ணுறேன், அவன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாச்சு. இப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? ஒன்லி ஒன் டால். ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட த்ரீ கலர்ஸ் பால் இருக்கு. ஸோ இந்த த்ரீ கலர்ஸ் பாலில் த்ரீ கலர் பாலையுமே நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்ற. இப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? நத்திங், ஒன்றுமே இல்லை. ஸோ ஒன்றுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜீரோ பவர் போடணும். ஓகேவாங்களா? சரி நெக்ஸ்ட்டு, ஸோ ஒன்ட்டு த்ரீ ஆப்பிள்ஸ் இருக்குது. இந்த த்ரீ ஆப்பிள்ஸில் டூ ஆப்பிள், ஒன் ஆப்பிள் நம்ம எடுத்துட்டோம், பேலன்ஸ் இருக்கிறது டூ ஆப்பிள். ஒன் டூ, டூ ஆப்பிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டூ ஃப்ளார் இருக்குது, அதில் ஒன் ஃப்ளார் கொடுத்தாச்சு, பேலன்ஸ் இருக்கிறது உங்ககிட்ட ஒன்லி ஒன் ஃப்ளார். நெக்ஸ்ட்டு டூ டக்ஸ் இருக்குது. இந்த டூ டக்ஸ்லையும், டூ டக்ஸையுமே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஜீரோ, ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபோர் பால்ஸ் இருக்குது. இந்த ஃபோர் பால்ஸில் த்ரீ பால்ஸ் கொடுத்துட்டோம். ஒன் டூ த்ரீ, த்ரீ பால்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது ஒன்லி ஒன் பால். ஸ்ட்ரைக் அவுட் கொடுக்கறத நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ண பேலன்ஸுக்கு நம்ம எழுத ஆன்சர் எழுத போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதை ஆட் பண்ணக்கூடாது, இதை நம்ம கவுண்டிங்கே பண்ணக்கூடாது. ஸோ எது வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் இருக்கோ அதை தான் நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு த்ரீ பிரிஞ்சால்ஸ் இருக்குது, அதில் த்ரீ பிரிஞ்சால்ஸையும் மம்மிக்கிட்ட கொடுத்தாச்சு, இப்போ பேலன்ஸ் உங்ககிட்ட இருக்கிறது ஜீரோ. நெக்ஸ்ட்டு த்ரீ சன்ஸ் இருக்குது, இதில் ஒரு சன்னை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது ஒன் டூ, டூ சன்னாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைவ் லேடர்ஸ் இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஃபைவ் லேடர்ஸ் இருக்குது. அதில் டூ லேடர்ஸை எடுத்தாச்சு, உங்ககிட்ட இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஒன் டூ த்ரீ, த்ரீ லேடர்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சம்மை பார்க்குறோம். ஸோ எப்பயுமே அப்பரில் ஒரு நம்பர், டவுனில் ஒரு நம்பர் தான் இருக்கும். ஸோ அப்பரில் இருக்கிற நம்பரை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும், இதுதான் நம்மளோட ஹேண்டில் இருக்கிறது. ஸோ மேலே இருக்க நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம லைன் போடணும், மற்ற நம்பர்ஸுக்கு லைன் போடக்கூடாது. ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம பிக்சர் ட்ரா பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம லைன் போடுறோம். இப்போ இங்கே டூ இருக்குது. ஸோ டூ லைன் போட்டிருக்கோம், ஒன் டூ, டூ லைன்ஸ் போட்டிருக்கோம். இந்த டவுனில் இருக்கிற நம்பரு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடிய நம்பர். டவுனில் என்ன நம்பர் இருக்கோ அதை அதில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். இங்கே ஒன் இருக்குது, அதனால் இங்கே ஒரே ஒரு நம்பரை வந்து நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன். இப்போ பேலன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறத ஆன்சராக எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபைவ் இருக்குது, த்ரீ இருக்குது. ஸோ ஃபைவுங்கிறத தான் நம்ம லைன் போடணும் அப்படின்னு மிஸ் சொன்னேன். ஸோ ஃபைவ் லைன்ஸ் போடுறோம், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஃபைவ் லைன்ஸ் போட்டாச்சு. டவுனில் இருக்கிற நம்பரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். ஸோ இங்கே த்ரீ இருக்குது, நான் த்ரீ லைன்ஸை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஒன் டூ த்ரீ, த்ரீ லைன்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கவுண்ட் பண்ணணும். ஒன் டூ, ஸோ பேலன்ஸ் இருக்கிறது டூ, அந்த டூவை தான் இங்கே நம்ம ஆன்சராக எடுத்து எழுதணும். ஸோ இப்போ இங்கேயும் ஆன்சர் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கேயும் ஆன்சர் ஈக்குவல் டு டூ, ANS அப்படின்னு போட்டாவே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் மிஸ். ஆன்சர் ஈக்குவல் டு டூ அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது ஃபோரு. ஸோ ஃபோர் வந்து லைன்ஸ், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் லைன்ஸ் போட்டேன். ஸோ இங்கே ஒன்றுன்றது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடிய நம்பரு. இந்த ஒன்று ஒன்று ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் பாருங்கள், ஒன் டூ த்ரீ, த்ரீ லைன்ஸ் இருக்குது, அதுதான் ஆன்சர். ஸோ அந்த த்ரீயை வந்து ஆன்சராக எடுத்து எழுதிட்டோம். ஸோ இப்போ இங்கேயும் ANS ஆன்சர் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ செவன் இருக்குது. ஸோ செவன் தான் இங்கே நம்ம லைன் போடுறோம். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், செவன் பால்ஸ் போட்டிருக்கேன் மிஸ்ஸு. நெக்ஸ்ட் இந்த ஃபைவ் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடியது நம்பர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஃபைவ் நம்பர் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் பேலன்ஸ் எத்தனை கவுண்டிங் இருக்குது? ஒன் டூ, இந்த டூ பால்ஸையும் நீ ஆன்சராக எடுத்து எழுதியாச்சு. ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு டூ, சரிங்களா?
நெக்ஸ்ட்டு இங்கே சிக்ஸ் இருக்குது. இந்த சிக்ஸ் கவுண்டிங்க்கு 1, 2, 3, 4, 5, 6 சிக்ஸ் லைன்ஸ் போட்டேன். இங்கே 2 டவுனில் இருக்குது. இந்த 2ங்கிறது வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடிய நம்பர். ஸோ 1, 2 டூ கவுண்டிங் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 1, 2, 3, 4 ஃபோர் பேலன்ஸ் இருக்குது. அந்த 4ன்றத ஆன்சர், இந்த ஆன்சர்ன்றத எப்பயுமே இந்த பாக்ஸ்குள்ளார தான் போடணும், சரிங்களா? ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 8 இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எயிட் கவுண்டிங்க்கு 8 லைன்ஸ் போட்டேன். இதில் 5 வந்து நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாத லைன்ஸை தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3 ஸோ 3 லைன்ஸ் இருக்குது. அந்த 3-ஐ தான் நம்ம ஆன்சராக எடுத்து எழுதணும். ஸோ இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 3. ஓகேங்களாப்பா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கா? சரி, இதுதான் உங்களுக்கு செகண்ட் டேர்ம் போர்ஷனுக்குள்ள சப்ராக்ஷன் சம்ஸு. ஸோ வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய சம்ஸு மம்மியை எழுதி காமிக்க சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்ட் டேர்ம் எக்ஸாமையும் நல்லபடியாக முடிப்போம். ஸோ மீண்டும் வந்து அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம்ப்பா. ஓகே, தேங்க்யூ.